الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அவன் நம் மீது விதியாக்கியிருக்கிற ஒரு முக்கியமான கடமையை நிறைவேற்றுவதற்காக புனிதமிக்க ஜும்மா தினத்திலே நாம் எல்லாம் பங்கெடுத்திருக்கிறோம். இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலத்திலேயே தன்னை பின்பற்றுகிற லட்சக்கணக்கான மக்களை உருவாக்கி சென்ற ஒரே தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு செய்த அறிவுரைகள், எச்சரிக்கைகள் அனைத்துமே மனித சமுதாயத்தில் அனைவராலும் கடைபிடிக்க வேண்டிய அறிவுரைகளாக அமைந்திருக்கின்றன. அந்த அடிப்படையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை இந்த சமுதாயத்திற்கு எச்சரிக்கையாக சொன்னார்களோ, எதையெல்லாம் எச்சரித்து விட்டு சென்றார்களோ, அது மாதிரியான விஷயங்களை இன்றைய உரையிலே நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 23 ஆண்டு காலம் நபியாக வாழ்ந்துவிட்டு ஏகத்துவ கொள்கையை அந்த மக்கள் மத்தியிலே விதைத்துவிட்டு, இந்த ஏகத்துவ கொள்கையிலிருந்து நீங்கள் தடம்புரள மாட்டீர்கள், அந்த விஷயத்தில் நான் உங்களை அதிகமாக பயப்பட கிடையாது, அதே நேரத்தில் இன்னென்ன விஷயங்கள் எல்லாம் சைத்த உங்களை வழிகெடுத்து விடுவான், இதுல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏகத்துவ சொந்தங்களுக்கு, ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு அறிவுரை பகிர்ந்தார்கள். அதில் அவங்க செய்த முக்கியமான அறிவுரை என்ன? நான் வறுமையை பற்றி உங்களிடத்தில் பயப்படவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏகத்துவத்தை அந்த மக்கள் மத்தியில் எப்படி நிலைநாட்டி காட்டினார்களோ, அதே மாதிரி அந்த சமுதாயத்தில் ஜக்காத் என்ற அந்த திட்டத்தை அவர்கள் சொல்லி செல்வம் கொளிக்கிற ஒரு நிலைமை அவர்கள் உண்டாக்கினார்கள். அவங்க வாழ்ந்த காலத்தில் பெரும்பகுதி வறுமையில் இருந்தாலும் கூட அவங்களுடைய அரசாங்கம் வந்து செல்வம் கொளித்த ஒரு அரசாங்கமாக இருந்தது. முஸ்லிம் அல்லாதவர்கள்லாம் கூட நபிகள் நாயகத்திடத்தில் வந்து உதவி வாங்கிவிட்டு செல்லக்கூடிய அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய கஜனாவுக்கு சொந்தக்காரர்களாக இருந்தார்கள். அவங்க அந்த மக்கள்கிட்ட சொல்கிறார்கள், நான் உங்களிடத்தில் வறுமையை பற்றி பயப்படுறேன். வறுமையில் இருந்தீங்கல்ல, அபு ஹுரைரா மாதிரியான நபி தோழர் பசியினால் மயக்கப்பட்டெல்லாம் கீழே விழுந்தார்களே, இந்த மாதிரி வறுமையில் பள்ளிவாசலில் கிடைக்கிற பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டு கொண்டு காத்து கிடந்தீங்கல்ல, இந்த மாதிரிய நிலைமை போருக்கு போகும்போது கூட வயிற்றில் கல்லை கட்டி கொண்டு போகிற நிலைமை இருந்துச்சுல, இந்த மாதிரியான வறுமை ஏற்படாது, இதை பற்றி உங்களை நான் பயப்படலை, வறுமை உங்களை வழிகெடுத்து விடும் என்று நான் பயப்படலை, வறுமையினால் கொள்கை இழந்து விடுவீர்கள் என்று நான் பயப்படலை, எதை உங்கள்கிட்ட பயப்படுகிறேன் என்றால், உங்களுக்கு முன் வாழ்ந்த சமுதாயத்துக்கு அல்லாஹ் எப்படி இந்த உலகத்தினுடைய இந்த அலங்காரத்தை கொடுத்து, செல்வத்தை கொடுத்து, பதவியை கொடுத்து, நல்ல நிலைமையை கொடுத்து அவர்கள் அழிந்து நாசமானார்களோ, அந்த மாதிரி நீங்களும் அழிந்து நாசமாகி விடுவீர்கள் என்று இதைத்தான் நான் பயப்படுறேன். இந்த காசு பணம் இருக்குதுல்ல, இது மனுஷனுக்கு நல்லது, காசு பணத்தினால் நிறைய நன்மைகள் இருக்கிறது, அது நேரத்தில் இது மனுஷனை வெளியெடுத்து நாசமாக்கணும், இதுக்கு அடிமையாகி விடாதீர்கள், காசு பணத்துக்காக வேண்டி கொள்கையை அடகு வைத்து விடாதீர்கள், காசு பணத்துக்காக வேண்டி ஈமானை திறந்து விடாதீர்கள், ஒழுக்க கேட்டுக்கு சென்று விடாதீர்கள் என்றெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை அந்த மக்களுக்கு அறிவுரையாக சொன்னார்கள். இன்றைக்கு பார்க்கிற நம்ம முஸ்லீம் நாடுகள்
குறிப்பாக அரபு நாடுகளை எடுத்துக்கொண்டோமேயானால் அங்கே செல்வம் கொடுக்குது. எந்த அளவுக்கு செல்வம் கொடுக்குது? இப்ராஹிம் நபி அவர்கள் மக்காவுல அந்த தன்னுடைய மனைவியையும் தன்னுடைய மகனையும் கொண்டு போய் விடக்கூடிய நேரத்தில் அது வெறும் பாலைவனம் தான். அங்கே மரங்கள் கிடையாது, அங்கே மனிதர்கள் வசிக்க கிடையாது, யாரும் இல்லாத வனாந்தரத்தில் விவசாயத்திற்கு தகுதியற்ற ஒரு இடத்துல இறைவா என் மனைவி மக்களை விட்டுட்டு போறேன், இங்கே கனி வர்க்கங்களை நிறைய அள்ளி கொடு, இவங்களுக்கு பறக்க செய்யி, இவங்களை நோக்கி மக்களை எல்லாம் வரவையி என்றெல்லாம் இப்ராஹிம் நபி அவர்கள் துவா செய்தார்களே. அந்த வனாந்தரம் பாலைவனமாக இருந்த அந்த பாலைவனத்தோடு இன்றைய நிலைமை என்ன? அரபு நாடுகளை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் எல்லாம் போட்டி போட்டுக்கிட்டு வளர்க்குறான் தன்னுடைய நாடுகள், தன்னுடைய நாட்டினுடைய இந்த அலங்காரத்தை, அந்த கட்டமைப்பு, உலகத்தில் உள்ள எல்லாரும் தன்னுடைய நாட்டுக்கு வர வேண்டும் என்பதற்காக வேண்டி எப்படியெல்லாம் அலங்காரம் பண்ணுறான். இன்னைக்கு பார்க்குறோம் கடலை பழுந்து கடல்ல காம்பவுண்ட் உருவாக்குறான், கடல்ல பெரிய தெருவை உண்டாக்குறான், கடல்ல பெரிய ஊரை உண்டாக்குறான். என்னைய மாதிரி எவன் செய்ய முடியுமா, என்னைய மாதிரி எவனால அரசாட்சி பண்ண முடியுமா என்றெல்லாம் கடலை பிறந்து மேலிருந்து பார்த்தா இப்படி பேரிச்ச மரத்தை பார்த்த மாதிரி இருக்கிறது. ஆனால் அது ஒரு ஊர். அப்படி அதுக்குள்ள ஹோட்டல் கட்டுறான், அந்த கடல்ல வந்து விமானம் இறங்குற மாதிரி அப்படி செட்டிங் பண்றான். அந்த மாதிரி சில நாடுகளில் பார்த்தா நம்ம அந்த பில்டிங்குள்ள நுழைஞ்ச உடனே மேலே பார்த்தா வானத்தை பார்த்த மாதிரி தான் இருக்கு. அப்படி நம்ம கண்ணையே கூட்டாக்கி விடக்கூடிய அளவுக்கு கீழே பார்த்தோம்னா நம்பவே இல்லாது. பகல பட்ட பகலில் கடுமையான இரவு நேரத்தில் கூட, ஒரு மணி ராத்திரியில் கூட அந்த மாதிரி கட்டடங்களுக்குள் நுழைந்தோமையானால் அப்படி பட்ட பகலில் இருக்கிற மாதிரி தெரிகிறது. அப்போ இப்படி இப்போ பார்த்தீங்கன்னா போட்டு போட்டு என்ன செய்யணும், எல்லாருடைய கவனத்தையும் தன் பக்கம் திருப்பக்கூடிய அளவுக்கு, எல்லாரும் இங்கே வந்து குவியணுங்கிற அளவுக்கு அப்படி இந்த காசு பணத்தில் பார்த்தீங்கன்னா அப்படி போட்டி போடுறான். நான் எவ்வளோ செல்வத்தை வச்சுருக்கிறேன், நான் எப்படியெல்லாம் பிரம்மாண்டமாக என்னுடைய நாட்டை வச்சுருக்கிறேன், நீ எப்படி வச்சுருக்கிற, இப்படின்னு போட்டி போடுறேன். உலக அளவில் நடக்கக்கூடிய கிரிக்கெட் என்னுடைய நாட்டில் நடக்கணும், அதுக்காக வேண்டி எத்தனை விமான நிலையங்களை வேணாலும் உண்டாக்குவேன், அதுக்காக வேண்டி எவ்வளோ வேணாலும் கோடிக்கணக்கில் செலவு பண்ணுவேன் என்றெல்லாம் ஒரு கிரிக்கெட்டுக்காக வேண்டி கூட தன்னுடைய நாட்டுடைய செட்டப்பே மாற்றுக்கிற நாடுகள்லாம் இருக்கிறது. அப்போ இப்படி வந்து உலகத்தில் கோடான கோடி ரூபாய் கொட்டி எவ்வளோ பெரிய சொத்துக்களை தன்னுடைய நாட்டை வலுப்படுத்துறதுக்காக வேண்டி கூட்டுகிறார்கள். இப்படியெல்லாம் காசு பணத்தில் இந்த பொருளாதாரத்தில் அப்படி போட்டி போடுறாங்கல்ல, அவருடைய வாழ்க்கை தரத்தை நம்ம எடுத்துக்கொண்டோமையானால் உலகத்தில் உள்ள எல்லாரும் வரணும் இருக்காங்க செய்யறா, விபச்சாரத்தை திறந்து விடுறோம். மேலை நாட்டு பெண்கள் இங்கே வரலாம், எப்படி வேணாலும் ட்ரெஸ் உடுத்திக்கலாம், மேலை நாட்டு பெண்கள் விபச்சாரத்திற்கு அழைக்கலாம், நம்ம நாட்டு பெண்கள் தான், நம்ம பெண்கள் தான் ஒழுக்கமாக இருக்கணும் தவிர அவர்கள் எப்படி வேணாலும் இருக்கலாம் என்று அந்த ஒழுக்கக்கேடுகள். அங்கே உள்ள ட்ரெஸ்ஸை இங்கே இறக்குறான், அங்கே உள்ள பெண்களை இங்கே இறக்குறான், அங்கே உள்ள அந்த வழியட்ட குழுகளை எல்லாம் உள்ளே வந்து பூத்தக்கூடிய அளவுக்கு என்ன இல்லை, அங்கே திருட்டு இல்லை, கொலை இல்லை, கற்பழிப்பு இல்லை, இணை வைப்பு இல்லை, இதை தவிர்த்து விட்டு எடுத்துக்கொண்டோமையானால் அங்கே மேலை நாட்டு கலாச்சாரத்தை இறக்குமதி பண்ணுறானா இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை எச்சரிக்கை செய்தார்களோ அது இன்றைக்கு செல்வம் கொழிஞ்சு அங்கே அவர்கள் நாசமாய் கொண்டிருப்பதை பார்க்குறோம். அதே மாதிரி பல அரபு நாடுகளில் சவுதி வேண்டால் கொஞ்சம் ஒழுக்கமாக இருக்கலாமே தவிர சில பகுதிகள், பெரும்பாலான முஸ்லீம் நாடுகள் எப்படி இருக்கிறது, அந்த முஸ்லீம் நாடுங்கிறான் லஞ்சம் தலைவிரிச்சு ஆடுது, முஸ்லீம் நாடுங்கிறான் அங்கே கிளம்புகள் இருக்கிறது தண்ணி அடிக்கலாம், விபச்சார விடுதான் இல்லை, மற்றபடி எல்லா வகையிலையுமே தனியாக ரூமுக்குள்ள தனித்தனியான செய்யலாம், அந்த மாதிரியான தவறுகளை செய்து கொள்ளலாம். அதே மாதிரி சினிமா நடிகர்கள் எல்லாம் படையெடுத்து போகிறார்கள் முஸ்லீம் நாடுகளுக்கு, அந்த படையெடுத்து போய் தங்களுடைய அந்த கலை நிகழ்ச்சிங்கிற பேரில் அவர்கள் ஆபாச நடனங்கள் ஆடுகிறார்கள். இதையெல்லாம் பார்த்து ரசிப்பவர்களாக அவர்கள் இருக்கிறார்களே தவிர இதையெல்லாம் தடுக்கிறார்களா இருக்கிறாங்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை எச்சரிக்கை பண்ணுறாங்க, காசு பணம் வந்துச்சுன்னா உன்ட்ட ஒழுக்கம் இருக்காது, காசு பணம் வந்துச்சுன்னா உன்ட்ட கொழுகம் இருக்காது, காசு பணத்தில் உலக செல்வம் செழிப்பு வந்து விட்டால் உங்ககிட்ட ஒன்றும் இருக்காது, இதை பயப்படுறேன்னு சொன்னாங்க பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை பயந்தார்களோ அது இந்த சமுதாயத்தில் முஸ்லீம் நாடுகளில் இருக்குதா இல்லையா? அதே மாதிரி நம்ம இடத்துலையும் பார்க்குறோம், இஸ்லாமிய சமுதாயத்தில் அந்த வரதட்சணை கொடுப்பதற்கும் ஆரம்பரமாக கல்யாணம் பண்ணுவதற்கும் இதுக்கெல்லாம் என்ன காரணம் நினைக்கிறீங்க? எவ்வளவு பொருளாதாரங்கள் திருமணங்கிற பேரில் வீண்வரையம் பண்ணுகிறார்கள். இந்த வீண்வரையத்துக்கு என்ன காரணம்? காசு போன கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற போனோம், இதை வந்து ஏன் குடும்ப கூட்டுகிறார்கள்? கல்யாணங்கிற பேரில் கல்யாண மண்டபம் முடிக்கணும், 50,000 ரூபா 1,00,000 ரூபா வாடகை, திருமணங்கிற பேரில் பேனர் வைக்கணும், போஸ்டர் அடிக்கணும், திருமணங்கிற பேரில் ஊரையெல்லாம் அழைத்து சாப்பாடு போடுறோம், ஒரு 500 ரூபா ஒரு 5,000 ரூபாய் உள்ள முடியக்கூடிய ஒரு மேட்ரு
லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாயை செலவழிச்சு கல்யாணம் பண்ற பாருங்க, இப்படி எல்லாம் பண்றதுக்கு என்ன காரணம்? எங்கிட்ட இருக்கு, நாங்க பண்றோம், உனக்கு என்ன? நாங்க வச்சிருக்கிறோம், எனக்கு பெரிய அந்த மாதிரி செல்வாக்கு இருக்கிறது, அரசியல்வாதிகள் பழக்கமா இருக்கிறான், எனக்கு பெரிய பெரிய பணக்காரன் பழக்கமா இருக்கிறான், நான் செய்வேன் என்று காசு திமுறல, பணம் திமுறல, அல்லாஹ் கொடுத்துக்கிறான்ல, அல்லாஹ் கொடுத்த அந்த பணத்தை எப்படி செலவழிச்சாண்டு அல்லாஹ் மறுமையில கருதியப்பான்ல, கடவுண்ட பொருளாதாரத்தை கொடுத்தனே, இதை ஏழைக்கு கொடுத்தியா, உன் சொந்தக்காரங்களை கவனிச்சியா, நோயாளிகள் கொடுத்தியா, எத்தனை இல்லாதவர்களுக்கு வீடு கட்டி கொடுத்தியா, மாரசாவு கொடுத்தியா, பள்ளிவாசம் கொடுத்த கேப்பான இல்லையா, லட்சக்கணக்கான ரூபாயை கொண்டு போய் கல்யாணம்ங்கிற பேர்ல பெருமைக்காக வீண் பகட்டுக்காக செலவு பண்றாங்களா இல்லையா? குடும்பத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஏழையா இருப்பார்கள், அண்ணன் தம்பிகளுக்கு மத்தியில அவ்வளவு ஒற்றுமை இருக்கும், அவ்வளவு உயிர் உயிரா இருப்பான். இந்த பணக்காரர்கள் நீங்க பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல, சில இடங்கள்ல நல்லவர்கள் இருக்கிறார்கள், உறவுகளை அனுசரிப்பவர்கள் இருக்கிறார்கள், நிறைய பாத்தீங்கன்னா தாப்பினார் இறந்து போன உடனே அந்த தாப்பினாருடைய சொத்தை அவனா நல்லவனா அடிச்சுக்கிட்டு இருப்பான். தாப்பினாருக்கு அவர்கிட்ட சொத்து இருக்குது, தாயிட்ட சொத்து இருக்குது, அப்படிங்கிறதுக்காக நம்ம நல்ல பிள்ளைய நடிச்சோம்டா, நம்ம வச்சு பார்த்தோம்டா, பின்னாடி நமக்கு சொத்து கிடைக்கும். சில பெற்றோர்கள் அப்படி ஒரு பிள்ளைக்கு எழுதி வச்சுன்னு போயிடுறாங்க, இது ஒரு அக்கிரமம், ஒரு அநியாயம் என்று நபிகள் நாயகம் சில அறிந்து வர்றாங்க. அப்ப அந்த மாதிரி அண்ணனுடைய சொத்தை எப்படி நம்ம அனுபவிக்கிறது, தம்பி சொத்தை எப்படி அபகரிக்கிறது, நம்ம சொந்தக்காரன் சொத்தை எப்படி நம்ம நம்ம கையில பறிச்சுக்கிறது என்றெல்லாம் இந்த காசு பணத்து மேல உள்ள ஆசை, இந்த பொருளாதாரத்து மேல உள்ள ஆசை நம்மளை நம்முடைய ஈமான இலக்க வைக்கிறதா இல்லையா, கொள்கையை காத்துல பறக்க விடுதா இல்லையா? இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கையாக இந்த சமுதாயத்திற்கு சொன்னார்கள், காசு பணத்துக்கு அடிமையாகிறாதீங்க, வறுமை உங்களை மாத்தி மாத்திராது, அதை பத்தி பயப்படல, இந்த செல்வ சிரிப்பு உங்கள்கிட்ட ஏற்பட்டு நீங்கள் வழிகட்டு விடக்கூடாது என்று அதைத்தான் பயப்படுகிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் சமுதாயத்திற்கு எச்சரிக்கையாக சொன்னார்கள். இந்த எச்சரிக்கையை முஸ்லிம் சமுதாயம் கவனத்தில் வைக்கணும். என்னதான் அல்லாஹ் நம்ம காசு பணம் கொடுத்திருந்தாலும் உறவு அனுசரிக்கிற ரசூல் அப்படி சொல்றாங்க, அந்த காசு பணம் என்பது பசுமையானது, இனிமையானது, இது ஒரு நல்ல நண்பன். யாருக்கு நண்பன்? ஏவன் ஏழைக்கு கொடுத்து உதவுறானோ, அனாதை கொடுத்து உதவுறானோ, அவனுக்கு தான் நல்ல நண்பனாக இருக்கு. இல்லைன்னா மறுமையில் இதை மாதிரி ஒரு நஷ்டத்தை, இதனால நீங்கள் சந்திக்கிற பாவங்களை வேற எதுவுமே இருக்க முடியாது, அவ்வளோ பெரிய பாவங்களை பாவங்களை உங்களுக்கு கொண்டு சேர்த்துரும். இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க பாருங்க, இதில் முஸ்லீம் சமுதாயம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஒரு எச்சரிக்கை சொல்கிறாங்க. என்ன எச்சரிக்கை? அபூதரல் கிஃபாரிங்கிற ஒரு நபி தோழர், அவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்து கேட்குறார், அல்லாஹ்வுடைய தூதரே, என்னைய வந்து அலா தஸ்தமீலுனி, எனக்கு தான் பொறுப்பு கொடுங்க அப்படிங்கிறார். ஏன் கேட்குறாரு? அவர் ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றவர், அபூதரல் கிஃபாரி இஸ்லாத்தை ஏற்றது வந்து ஒளிஞ்சு மறைஞ்சு ரசூலுல்லாஹி இஸ்லாத்தை பிரச்சாரம் பண்ணாங்க பாருங்க, அந்த மாதிரி நேரத்தில் இஸ்லாத்தை ஏற்றவர். அப்போ அப்படி நேரத்தில் இஸ்லாத்தை ஏற்கிறாரு, பார்த்தா நேற்று இஸ்லாத்துக்கு வந்தவங்க, முந்தைய நாள் வந்தவங்க, இவங்கெல்லாம் பெரிய பெரிய பதவி வகிக்கிறார்கள், அமீர் போஸ்டில், அந்த அதிகாரி போஸ்டில், ஒரு கலெக்டர் போஸ்டில், அந்த மாதிரி நேற்று வந்தவர்கள்லாம் இருக்கிறார்கள். இவர் பார்க்குறது நம்ம ஆரம்ப காலத்திலிருந்து இருக்கிறோம், நமக்கு இல்லாத தகுதியா, நமக்கு இல்லாத பதவியா, இப்படின்லாம் பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்து கேட்குறாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு ஏதாவது போஸ்ட் போட்டு கொடுங்கண்ணே, நம்மளே ஏதாவது பதவியில் வச்சுக்கிறீங்கண்ணே இப்படிங்கிறார். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அபூதரே, எனக்கு நான் எதை விரும்புகிறேனோ அதை உனக்கு நான் சொல்கிறேன். நான் என்ன விரும்புகிறேன் தெரியுமா? உனக்கு நான் என்ன எச்சரிக்கை பண்ணுறேன் தெரியுமா? லா தவல்ல என்ன மாலை எத்தியும், அனாதையின் சொத்துக்கு நீ ஒரு காலத்திலே பொறுப்பேற்றுக் கொள்ளாதே. உங்ககிட்ட ஒரு அனாதையினுடைய சொத்து தரப்படுகிறது, அது பணம் மனசில் மாற்றிடும், அதனால் அந்த விஷயத்துக்கு நீ பொறுப்பெடுத்துக்கிறாதே. அதே மாதிரி ரெண்டு பேருக்கு கூட தலைவனாக இருக்க வேண்டும் என்று நீ ஆசைப்படாதே. இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு சொல்கிறாங்க. நீ ஆசைப்படலாம், யார் ஆசைப்படலாம்? ஏ அபாதர் இன்னக்க லைஃபும் வயிண்ணக அமானத்தும், அபூதரே, நீ பலவீனமானாலே, இந்த பதவி என்பது ஒரு அமானிதம், மறுமையினாலையில் இதை யார் ஒழுங்கான முறையில் அந்த பதவியை வாங்கி கொண்டு ஒழுங்கான முறையில் அந்த பதவியை நிறைவேற்றுகிறார்களோ, பதவிக்குரிய வேலையை செய்கிறார்களோ, அவர்களுக்குத்தான் இது மறுமையில் நன்மை பயக்கும். தவிர பதவியை கௌரவமாக நினைத்துக் கொண்டு பலவீனமானவர்கள பதவியை வாங்கி வைத்துக் கொண்டு இருப்பீர்களே, ஆனால் இதை விட ஒரு கேவலம் கை சேதம் எதுவுமே இருக்க முடியாது, மறுமையினாலேயில் பயங்கரமா கை சேதப்படுவீங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பதவி ஆசை இருக்கவே கூடாது ஒரு முஸ்லிம் இடத்துல. குறிப்பாக யார்கிட்ட எல்லாம் பலவீனம், காசு மனத்தில் யார் பலவீனமா இருப்பார்களோ, யார்கிட்ட ஒரு ஆள் அதிகாரம் பண்ண முடியாதோ, வேலை வாங்க இயலாதோ, எந்த வேலையும் செய்ய இயலாதோ, அவர்கள்லாம் பொறுப்பு வாங்கிக் கொள்ளாதீர்கள், இது வந்து மறுமையில் பெரிய கை சேதத்தை உண்டாக்கிரும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை எச்சரிக்கை சொல்றாங்க. அதே மாதிரி சொல்றாங்க, இன்ன ஹுஸ இஃப்தகுலக்கும் மசாரிக்கல் அருளிவம் மகாரிபகா, நீங்கள் இந்த மதினாவினுடைய கிழக்கு மேற்கு பகுதிகளை எல்லாம் வெல்லுவீர்கள். இன்ன உம்மா லகாஃபின்னார் இல்லா மனித கல்லாக அத்தல் அமானா, யார் அல்லாவை பயப்படுகிறார்களோ
இரையச்சத்தோடு நடக்கிறார்களோ அம்மானிதத்தை பேணுகிறார்களோ அவர்களை தவிர அதிகாரிகள் அனைவரும் நரகம் போவார்கள். ரசூல் என்ன சொல்றாங்க, ஒரு பெரிய பெரிய பதவி உனக்கு புரியாது, நண்பன் நினைச்சு நீ வாங்குற, நமக்கு ஒரு கௌரவம், இதனால நமக்கு ஒரு சிறப்பு, மக்கள் மத்தியில் ஒரு பேர் கிடைக்கும், புகழ் கிடைக்கும், இதுக்கு பதவி வாங்கி வச்சுக்கிறியா? அதிகாரிகள் போகக்கூடிய இடம், நிர்வாகிகள் போகக்கூடிய இடம் நரகமாகத்தான் இருக்கும். யார் சொர்க்கத்து போவா? நிர்வாகிகளை யார் அல்லாஹ்வுக்கு பயப்படுகிறார்களோ, யார் அமானத்தை பேணுகிறார்களோ அவர்கள் மட்டும்தான் சொர்க்கம் போவார்கள் தவிர அனைவரும் அனைத்து நிர்வாகிகளும் அதிகாரிகளும் நரகம் போவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதென்ன செய்யறாங்க, இந்த பதவிக்கு ஆசைப்படாதீங்க அப்படிங்கிறாங்க. எதனால சொல்றாங்க, இந்த பதவி படுத்துற பாடை இன்னைக்கு நம்மளும் கண் கூட பார்த்துட்டு, ஒரு சாதாரண ஒரு கவுன்சிலர் பதவி, ஒரு சாதாரண பிரசிடென்ட் பதவி, ஒரு சாதாரண பள்ளிவாச பதவி, ஒரு ஊர் தலைவர் பதவி, இந்த மாதிரி சின்ன சின்ன பொறுப்புகளை ஏற்றவர்கள் எல்லாம் கூட இன்னைக்கு பார்க்குற அந்த பதவிக்காக வேண்டி என்ன வேணாலும் செய்ய தயாராகிறாங்க. பதவிக்காக வேண்டி குழுகைய காத்துல பறக்க விடுறாங்களா இல்லையா, கோயிலுக்கு போகிறார்கள். ஒரு பதவிகள் வைத்தால் நாலு பேர் கூப்பிடும் போது போய் ஆக வேண்டும், அப்படி ஒரு நிர்பந்தம் இருக்கிறது. அப்போ கோயில் திருவிழாவுக்கு போறான், போறாங்க, அங்க பரிவட்டம் கட்டுங்கன்னா வாங்குகிறார்கள், அங்க போய் அந்த பூஜையில கலந்து கொள்ள வேண்டும், பொட்டு எடுத்துக்க, அந்த அந்த நெருப்பை தொட்டு முத்து முத்தம் கொஞ்சிக்க அப்படிங்கிறான். அதையெல்லாம் செய்கிறார்கள் யாரு, பதவியில் உள்ளவர்கள். இந்த பதவிக்காக வேண்டி ஈமான இழக்க வேண்டிய சூழ்நிலை வர்றது இல்லையா, ஈமான காத்து கொள்ற மாதிரியான ஒரு பதவி தரப்படுமே ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளலாம். எந்த பதவியை நம்மளோட ஈமான எடுத்து அழிச்சு நாசமாக்கிறோமோ அந்த பதவியை நம்ம எடுக்கலாமா? அதே மாதிரி பார்க்கிறோம் இன்னைக்கு பதவியில் உள்ளவர்கள் அவங்களுடைய நிலைமை பார்க்கணும். நம்ம இஸ்லாமிய சமுதாயத்தை கருவறுக்கலாம் பாருங்க, அந்த மாதிரியான ஆள்கள் ஆள்களோட கூட போய் கை கொடுக்கிறார்கள், ஒரு மேடையில் போய் உட்கார்றாங்களா இல்லையா, ஒரு மேடையில் நேருக்கு நேர பார்த்து பல்லடிக்கிறார்களா இல்லையா, கை கோர்த்து கொண்டு அவர்களோட கோஷம் போடுகிறார்கள் இல்லையா. அப்போ முஸ்லீம் சமுதாயத்தினுடைய எதிரியும் தெரிஞ்சவங்க கூட அப்போ தானே பதவி நிலைக்கும், அந்த மாதிரி நாடகம் போட்டால் தானே பதவியை தக்க வச்சுக்க முடியும் என்ற காரணத்துக்காக வேண்டி அப்படி நாசமாகறாங்களா இல்லையா. அதே மாதிரி ஒரு அரசியல்வாதி செத்து போயிடுவான், ஒரு சாமியார் செத்து போயிடுவான், அல்லது ஒரு சினிமா கூத்தாடி செத்து போயிடுவான், இந்த மாதிரியான ஆளுகள் மண்டையை போட்டு விட்டார்களே ஆனால் ஒரு அரசியல்வாதி என்ன செய்யணும், அவர் எந்த பொறுப்பு வைத்தாலும் சரி, சாதாரண கவுன்சிலர் பதவியாக இருக்கட்டும், ஒரு எம்எல்ஏ எம்பியாக இருக்கட்டும், அவர் இரங்கல் தெரிவிக்கணுமா இல்லையா, ஒரு ஒரு அவர் ஒரு ஒரு அறிக்கையாக விடணுமா இல்லையா, ஒரு முக்கியமான ஒரு ஆள் யாரு, சினிமா கூத்தாடிகள் சமுதாயத்துக்கு இவங்க நன்மை செஞ்சார்களா, இந்த சாமியார்கள் மக்களை ஆன்மீகத்தின் பெயரால் ஏமாத்தி வயிற்படுத்திருந்தானே, அரசியல்ங்கிற பெயரில் இந்த சமுதாயத்தை நாசமாக்கி இருந்தானே, இந்த மாதிரி ஆளுகள் இறந்து போன உடனே இவங்களுக்கு வேண்டிய சமுதாயம் ரொம்ப வருத்தப்படுது, ரொம்ப நாங்கள்லாம் ரொம்ப கண்ணீர் வடிக்கிறோம், சமுதாயத்துக்கு வர விட்டு ஆளு இல்லை என்றெல்லாம் அரசியல்வாதிகளும் ஆன்மீகவாதிகளும் அதே மாதிரி சினிமா கூத்தாடிகளும் சாவக்கூடிய நேரத்தில் அவங்களுக்காக வேண்டி மனசுக்குள்ள அதெல்லாம் இல்லைன்னு தெரியுது, மனசுக்குள்ள இவங்க ஃபிராய்டு பித்தலாட்டம் என்றெல்லாம் தெரியுது. இந்த பதவிக்காக வேண்டி வெளியே வேஷம் போடுறானா இல்லையா, ஒரு 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 தலைவருக்கு பிறந்தனால்தான் அது அங்கே உடம்பு மாலை போடும், தலைவருடைய சிலைக்கு செய்யணும் மாலை போடணும், மாலை போட்டால் தான் பதவியில் இருக்க முடியும். அவருடைய அந்த உருவ அந்த சில அவருடைய ஃபோட்டோ இருக்குதுல்ல, அந்த ஃபோட்டோவுக்கு அவருடைய பிறந்தனாலோ அல்லது இறந்தனாலோ அதில் கொண்டு போய் அவருடைய உருவத்துக்கு போய் மாலை போட வேண்டும். ஒரு தீபாவளி வருகிறது, ஒரு பொங்கல் வருகிறது, வாழ்த்து தெரிவிக்கிறார்கள். யார் வாழ்த்து தெரிவிக்கிறது, யார் பதவியில் இருக்கிறார்களோ, பதவியில் உள்ளவர்கள் தான் எவனுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நீ என்னடா அப்படி ஒரு பதவி எனக்கு தேவையில்லைன்னு சொல்லணும், மக்கள் பயப்படா கூட பரவாயில்லை, ஒரு பதவியில் உள்ளவன் இன்னும் துணிச்சலாக இருக்கணுமா இல்லையா, பதவியை வந்து எப்படி வேணால் பயன்படுத்தலாமா இல்லையா, அந்த பதவிக்காக வேண்டிய செய்யலான்னு கேட்டால் தீபாவளிக்கு வாழ்த்து தெரிவிக்கிறான், ஒரு அரசியல் ஒரு ஒரு இந்த சாக்கடையில் போய் விளங்குங்கிறக்காக வேண்டி பொங்கலுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறான், ஒரு விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து தெரிவிக்கிறான். அதே மாதிரி நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் ஆனால் நம்ம பார்க்குற இந்த உமாசங்கருங்கிற ஒரு ஆள், அந்த ஆள் என்ன பண்ணுறாரு, ஒரு ஒரு கிறிஸ்தவ பாதிரியார், அவர் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, அந்த ஆள் என்ன செய்யறான், அவன் அந்த கிறிஸ்தவ மீட்டிங்கில் போய் பேசுகிறான், எப்படி பேசுகிறான், செத்தால் நான் உயிரோடு கொண்டு வருவேங்கிறான், செத்து போன பணத்தை நான் ஜெபம் பண்ணி உயிரோடு கொண்டு வருவேன், கண் தெரியாத கூட்டணை பார்க்க வைப்பேன், இப்படிலாம் ஒரு 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 ஐஏஎஸ் அதிகாரியாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் மூளை செத்து போய் என்ன செய்கிறாரு, அந்த அந்த மதத்து மேலே உள்ள அந்த வெறி, அவருக்கு இருக்கிற அந்த அந்த பற்று, இந்த மாதிரியெல்லாம் மக்களை ஏமாற்றி சொல்லி சொல்லுகிறது, அதை கண்டித்து நம்ம போஸ்டர் ஓட்டுறோம். அதே நேரத்தில் இந்த எதிர்காமெடிகளெலாம் செய்கிறோம், மதத்தின் பேரில் ஏமாற்றாதீங்க, இப்படி செத்து போன உடனே நீ உசுரோடு கொண்டு வந்தால் நாங்கள் படத்தை தூக்கிட்டு வர்றோம், நாங்கள் வந்து செத்து போன படத்தை நாங்கள் கொண்டு வரோம்டா, நீ பரிசு நீ வந்து அவனை உசுரோடு கொண்டு வர இயலுமா, ஒரு கூட்டனை பார்க்க வைக்க இயலுமா, ஒரு செவடனை கேட்க வைக்க இயலுமா, நாங்கள் கூட்டு வர செவடனை, நாங்கள் கூட்டு வர நொண்டிய, இப்படிலாம் நம்ம சவால் 1 கோடி ரூபா பரிசு அறிவிக்கிறோம், இந்த மாதிரி நம்ம இந்த தவுகீதை பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறோம். இன்னொரு பக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் பைபிளில் வந்து எரிச்சு விட்டாங்கன்னு சொல்லி அதை கண்டிச்சு என்ன செய்கிறாங்க, கிறிஸ்தவருடைய புனித நூலான பைபிளை வந்து எரிச்சிட்டாங்க, அந்த இந்து முன்னணியினரை கைது செய்யுங்க, தடை பண்ணுங்க,
என்றெல்லாம் போஸ்டர் ஒட்டுகிறார்கள். யாரு? இஸ்லாமிய சமுதாயத்தில் இருந்து கொண்டு அந்த அரசியல் சாக்கடையில் போய் நுழைஞ்சாங்க பாருங்க. உமா சங்கர் கிறிஸ்தவ மதத்தில் இருந்து கொண்டு இஸ்லாத்தை கடுமையாக விமர்சனம் பண்றான், நபிகள்ளாயத்தை கேவலமா பேசுறான், இவனை கண்டிக்க துப்பு இல்லாம அவங்களுக்கு சப்போர்ட்டாக நிக்கிறானா இல்லையா? அப்ப ஏன் அப்படி அப்படித்தான் நடக்க? ஒரு பாபர் பள்ளிவாசல் இடிக்கப்பட்டாலும் கூட அதுக்கு அதை நியாயம் கற்பித்து, அல்லது அந்த இடத்தை பிரிச்சு கொடுத்தாங்க குரங்கு அப்பத்தை பங்கு வச்ச கதையா பிரிச்சு கொடுக்குறா பாருங்க. எங்களுக்கு நீதி கிடைத்து விட்டது. எது நீதி? நம்ம சொத்து அடுத்தவனுக்கு கொடுத்த நீதியா? அப்ப அரசியல் இருந்தால் இப்படிப்பட்ட அக்கிரமங்களை எல்லாம் நியாயப்படுத்த வேண்டும். இஸ்லாமிய சமுதாயத்தை விடுதலை புலிகள் கருவறுத்தானா இல்லையா? அந்த விடுதலை புலிகளை கருவறுக்கிற நேரத்தில் அந்த விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக முஸ்லீம் அரசியல் கட்சிகள் இங்கே வாய் திறந்தானா இல்லையா? தமிழ் தமிழ்ன்னு இப்படி கருணாநிதி பேசுவாரோ? அப்படி இஸ்லாமிய சமுதாயத்தில் இருந்து கொண்டு மொழிக்கு எந்த மரியாதை கிடையாது. ரசூலா ரசூலா என்ன சொன்னாங்க? அணிய நல்லவன் கெட்டவன் இதாக இருக்கிறது, ஆண் பெண் இந்த இதாக இருக்கிறது, மனுஷ மிருகம் இந்த வித்தியாசம் தான் இருக்கிறது. ஆனால் தமிழ் ஏனோ மலையாளி இந்தியக்காரன் வேறு நாட்டுக்காரன் இதனோட பாரபட்சம் லா ஃபல் அலி அரபியின் அல் அஜமியின், அரபு மொழி பேசுறவன் வேற எந்த மொழி பேசுறவனோட சிறந்த மொழி இல்லை, மொழியினால சிறப்பு இல்லைன்னு ரசூலா சொல்லும் போது இவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க? தமிழாளுக அவங்களுக்கு வந்து என்ன செய்யணும்? இந்த இந்தியா இந்திய நாட்டினுடைய பிரதமரை கொலை பண்ணியிருக்கிறான், அவனை வந்து விடுதலை பண்ணுங்க இப்படின்னு முஸ்லீம் கட்சிகள் வந்து கேட்கிறார்கள். என்ன விளங்குது? இந்த பதவி அவங்களை எப்படி பாடப்படுத்துது பார்த்தீங்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்றாங்க, பதவி மேல ஆசை வச்சிடாதீங்க, பதவி உங்களை நாசமாக்கிடும், ஈமானை நாசமாக்கிடும். இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை எச்சரிக்கை சொன்னார்கள். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு விஷயத்தை எச்சரிக்கை பண்றாங்க. என்ன எச்சரிக்கை பண்றாங்க? யூஷிக்கு அன் துதா அலைக்கும் உல் உமம் மின் குல்லி உஃப்கின் கமா துதா துதா அல் அக்கலத்துவாலா கசத்தியா, பசியோடு இருக்கிறவன் சாப்பாடு தட்டை பார்த்து எப்படி பாய்வானோ இதே மாதிரி உங்கள் மேலே பிற சமுதாயம் உங்களை ஒழிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் உங்களை அழிச்சு நாசமாக்க வேண்டும் என்று உங்கள் மீது பாய்வார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் நீங்கள் கருவறுக்கப்படுவீர்கள், அழிக்கப்படுவீர்கள் அப்படிங்கிறாங்க. அப்போ சகாபாக்கள் இருக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே அந்த நேரத்தில் நாங்கள் என்ன கம்மியாக இருப்போமா சிறுபான்மையாக இருப்போமா அப்படிங்கிறாங்க. ரசூல் சொல்றாங்க, நீங்க சிறுபான்மை இல்லை, நீங்க பெரும்பான்மையாகத்தான் இருப்பீர்கள், ஆனால் வெள்ளத்தில் அடித்து செல்லப்படக்கூடிய நுரைய மாதிரி நீங்கள் வந்து அவர்களால் அடித்து செல்லப்படுவீர்கள், ஒதுக்கி கட்டப்படுவீர்கள், உளுத்து கட்டப்படுவீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்றாங்க. அப்போ சகாபாக்கள்கிட்ட ரசூல் சொல்லிட்டு சொல்றாங்க, உங்களுடைய எதிரிகளுடைய உள்ளத்தில் இருக்கிற அந்த பயம் இருக்குதுல்ல, அதை அல்ல எடுத்து விட்டு உங்கள் உள்ளங்கள் அல்ல வகனை போட்டு விடுவான் அப்படிங்கிறாங்க. வகுண்ட கோழைத்தனம், இந்த கோலைத்தனத்தை போட்டு விடுவான் அப்படிங்கிறாங்க. சகாபாக்கள் நல்லா விடுத்துதரே, வகுண்ட என்ன கோலைத்தனம், என்ன என்ன கோலைத்தனம் வரும்? ரசூல் சொல்றாங்க, ஹுப்புல் மைய ஹுப்புல் ஹயாத்தி வ கராஹியத்தில் மௌத், நீங்கள் வந்து வாழ்வதை ஆசைப்படுவீர்கள், மரணத்தை வெறுப்பீர்கள். உங்கள்கிட்ட என்ன கோலத்தனை ஏற்படும்னா, ஒரு முஸ்லீம் வந்து மரணிப்பதற்கு பயப்படவே கூடாது, மரணத்தை கண்டு அஞ்சவே கூடாது, வாழ்வதற்கு ஆசைப்படக்கூடாது, மரணத்தை எதிர்நோக்கவும் கூடாது. மரணத்தை கண்டு முஸ்லீம் பயப்படலாமா? எதுக்கும் பயப்படாதவன் முஸ்லீம். எப்போ நீங்கள் இந்த உலகத்தில் வாழணும்னு ஆசைப்படுகிறீர்களோ, எப்போ மரணத்தை வெறுக்கிறீர்களோ, அப்போ உங்களை பிற சமுதாயம் அழித்து நாசமாக்குவார்கள். இந்த கோலத்தனத்திலிருந்து உங்களை நான் எச்சரிக்கை பண்ணுகிறேன் என்று இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்தார்கள். இன்னைக்கு பார்க்குறோம், அரபு நாடுகளாக இருக்கட்டும், இன்னும் பிற முஸ்லீம் நாடுகள் இருக்குல்ல, இந்த முஸ்லீம் நாடுகள் 60க்கும் மேற்பட்ட முஸ்லீம் நாடுகள் இருக்கிறார்கள். இந்த நாடுகள்லாம் இன்றைக்கி உலக அளவில் நடக்கிற முஸ்லீம்களுக்கு நடக்கிற கொடுமை பார்த்துக்கிறானா இல்லையா? ஈராக்கில் அழித்தான், ஆப்கான் அழித்தான், அதே மாதிரி வந்துக்கிட்டு பலஸ்தீனத்தை அழித்தான். எத்தனை நாடுகள் மேலே அமெரிக்கா படை கொடுத்தாலும் சரி, எவ்வளோ அக்கிரமம் இருந்தாலும் சரி, பேசாமல் வேடிக்கை பார்த்துருக்கானா இல்லையா? இங்கே ஆட்சி இல்லாமல் அதிகாரம் இல்லாமல் துடிக்கலாம். இங்கே உள்ள நம்ம என்ன செய்யணும்? கத்தியோடு கம்பாடு நம்ம போய் பயிற்சி பண்ணுவோம், குஜராத்துக்கு ஓடுவோம், அங்கே பாலஸ்தீனத்துக்கு போவோம் இப்படின்னு ஆட்சி அதிகாரம் இல்லாதவன் துடிக்கணும். இவனுக்கு கடமை இல்லை, ஜிகாது கடமை இல்லை. எவன் ஆட்சி அதிகாரத்தை வச்சுக்கிட்டுக்கிறானோ அவன் இந்த அமெரிக்காவுக்கு எதிராக போர் செய்யணுமோ இல்லையா? அமெரிக்காவுக்கு எதிராக போர் செஞ்சு அவன் இங்கே கொண்டு போட்டுட்டா நம்ம வளங்கள்லாம் ஒண்ணுமிடா போயிருச்சுண்டா, நம்ம நாடு அழிஞ்சிருது, என்ன செய்யறது? இந்த கோலத்தனம், வாழ வேண்டும் என்ற ஆசை, மரணத்து மேலே உள்ள வெறுப்பு, நிரந்தரமாக அந்த உலகத்திலே வாழ போகிறோம். அப்போ உலகத்து மேலே எப்போ ஆசை வந்ததோ அப்போ நீங்கள் அழிக்கப்படுவீர்கள் ரசூலா சொன்னாங்க பாருங்க. கோலத்தனத்தை கைவிடுங்கன்னு சொன்னாங்களே, அந்த கோலைத்தனம் இன்றைக்கு முஸ்லீம் மட்டும் இருக்கா இல்லை? இது இருக்கக்கூடாது. ஒன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை எச்சரிக்கை பண்ணுறாங்க. ஒரு நபி தோழர் பாருங்க, ரபி இப்னு ஆமீர் என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தோழர்,
அவர் வர்றார் ஒரு மன்னன்ட்ட ருஸ்தும் என்று சொல்லக்கூடிய பாரசீகத்தினுடைய அந்த படை தளபதியாகவும் மன்னராகவும் இருந்த ருஸ்தும் என்ற ஒரு மன்னரை சந்திக்கிறான்னு வர்றாரு. அந்த ருஸ்தும் கூட மன்னருக்கு தங்கத்தாலே அப்படி கட்டில் போட்டுக்கணும், தங்க கட்டில் கேள்விப்பட்டிருக்கோம், தங்க கட்டில் உண்மையில் அவன் தங்க கட்டில் வச்சிருந்தாள், தங்க கட்டில் போடப்படுகிறது. அவர் அரண்மனைக்குள்ள வர்றாரு, முத்தும் பவளமும் வைடூரியமும் கொண்ட ஒரு ஒரு அரண்மனையாக அந்த அரண்மனை காட்சி தருகிறது. அவர் குதிரையில் அரண்மனைக்குள்ளே குதிரையில் வர்றாரு, வாழை சுழட்டி கொண்டு அவருடைய அந்த வாழ் வந்து அங்கே உள்ள அந்த பட்டு கம்பளம் விரிச்சிருக்கான். பட்டு கம்பளம்னா சும்மா இவன் பட்டு கம்பளம் ஏமாத்துவான், அவர் பட்டு கம்பளமாக போட்டிருந்தார் அந்த மன்னர். அரண்மனை முழுக்க பட்டு கம்பளம், வாழை சுற்றிக்கிட்டு வர்றாரு, அது அந்த பட்டு கம்பளம் இப்படி கிழிச்சிக்கிட்டு வருது. அப்போ வாசலில் நிற்கிறாங்கன்னு செய்கிறாங்க, இது வச்சுருந்ததெல்லாம் கலட்டி வச்சுட்டு இங்கே கொடுத்துட்டு தான் ஒப்படைச்சிட்டு தான் உள்ளே போகணும் அப்படிங்கிறாங்க. அவர் ரிவ்யூ பண்ண ஆரம்பிச்சு சொல்கிறாரு, அப்படியே மன்னர் அழைச்சி தான் நான் வந்தேன், அவர் தான் கூப்பிட விட்டுருக்காரு ஒரு சமாதானத்துக்கு, அவனு கூப்பிட விட்டுருக்கிறாரு, எனக்கு அந்த ஆள் சந்திக்கின்ற அவசியம் கிடையாது. எங்கே போய் ஒரு பாரசீகங்கிறது அன்றைக்கு இருந்த வல்லரசுகளில் ஒரு ஒரு முக்கியமான ஒரு வல்லரசு, பாரசீகம் ரோமாபுரி ரெண்டு நாடும் தான் பெரிய வல்லரசாக இன்றைக்கி அமெரிக்கா வல்லரசுன்னு சொல்லியிருக்கிறான் பாருங்க, அமெரிக்காவை கூட தூக்கி சாப்பிடக்கூடிய அளவுக்கு பெரிய வல்லரசு அந்த பாரசீக வல்லரசு. பாரசீக வல்லரசனுடைய தளபதியை ஒரு மன்னரை பார்க்கறக்காக வேண்டிய ஒரு நபித்தோழர் போறாரு, பயமெல்லாம் போறாரு, துணிச்சலா தன்னந்தனியா ஊராக போறாரு, போயிட்டு உசுரோட திரும்பி வருவார்னு சொல்ல முடியாது, பயம் இல்லாமல் வாழையும் கொண்டு போறாரு. அதில் நாங்கள் உள்ள அனுப்ப மாட்டோம், சம்மதம்ன சொல்லி உள்ள போறேன், இல்லைன்னு திரும்பி போயிட்டே இருக்கிறேன், எனக்கு ஒன்றும் தேவை கிடையாது அப்படின்ன உடனே அவர் ருசுமன செய்கிறாரு, பரவாயில்ல வர உள்ள அனுப்புங்க அப்படிங்கிறாரு. உள்ள வந்த உடனே அவர் ருசுமன் கேட்கிறாரு, என்னப்பா நீங்க என்ன சொல்றீங்க, என்ன கொள்கையை போதிக்கிறீங்க, உங்க மேட்டர் தான் என்ன என்ற உடனே அவர் அங்கே ஒரு பயன் பண்ணுகிறார். நஜ்ஜாஷி மன்னர்கிட்ட போய் எப்படி அந்த ஜாஃபர் பின் அபி தாலிப் படம் தலைமையில் போன அந்த நபித்துள்ளர்கள் அந்த நஜ்ஜாஷி மன்னர்கிட்ட இஸ்லாத்தை சொன்னார்களோ அதே மாதிரி இவர் போய் என்ன செய்கிறாரு, நாங்கள் வந்து எத்தனையோ அநியாயமான மதங்கள்லாம் இருக்கிறது, மதங்கிற பேரில் அநியாயம் பண்ணிட்டு இருக்கிறான், நாங்கள் இஸ்லாத்தின் நேர்மையின் பக்கம் மக்கள் அழைத்து கொண்டிருக்கிறோம், நாங்கள் வழியேட்டிலிருந்து மக்கள் நேர்மையின் பக்கம் கூப்பிடுறோம், யார் அல்லாஹ் நாடி இருக்கிறானோ, நாங்கள் கூப்பிட்டு யார் வரல, அல்ல யாரை நாடி இருக்கிறாரோ அந்த மக்களை நாங்கள் இந்த இஸ்லாத்தின் பக்கம் அழைத்து கொண்டிருக்கிறோம், இதுக்கு இந்த இஸ்லாத்தை நீங்கள் ஏற்பீர்களே ஆனால் உங்களுக்கு எங்களுக்கு பிரச்சனை இல்லை, அப்படி இல்லைன்னா அல்லாஹ்வுடைய வாக்குறுதி நிறைவேறுகிற வரைக்கும் நாங்கள் சண்டை போடுவோம், போர் செய்வோம் இப்படிங்கிறாங்க. அப்போ அவர் என்ன செய்கிறாரு, அல்லாஹ்வுடைய வாக்குறுதி என்ன, சொர்க்கம்தான், சொர்க்கத்துக்காக வேண்டி நாங்கள் எங்கள் உயிரை கொடுப்போம் என்று அவர் என்ன செய்கிறாருன்னு அங்கே போய் கர்ஜிக்கிறாரு. ருசுமை பார்த்து மறல்றாரு, கடா இது ஒரு 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 சிறு சிறுபான்மை சமுதாயம் மாதிரி உள்ள ஒரு சமுதாயம், ஒரு பாரசீக மன்னர்கிட்ட பேச வர்றாரு, பயம் இல்லை, பேச்சிலையும் கொஞ்சம் கூட ஒரு தயக்கம் இல்லை, ஒரு கலக்கம் இல்லை, இந்த மாதிரி வந்து இருக்கிறாங்க, எதுக்காக வேண்டி பயப்படுறாங்க, எல்லாரும் அவர் ஊராளுக்கு அரண்மனையே பயப்படுது, எதனால இவர்கள் மரணத்தை ஆசைப்படாத ஒரு கூட்டம், எதுக்கும் துணிஞ்சவர்கள் உயிரை அர்ப்பணிப்பார்கள் என்று முஸ்லிம்களுடைய வீரத்தை பார்த்து பாரசீக மன்னரை பயந்து நடுங்கிறானே. அப்படிப்பட்ட ஒரு நபித்தோழருடைய பாரம்பரியத்தில் வந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் இந்த கோலத்தனம் இருக்கலாமா, நீங்க கோலத்தனம் இருக்குது, நிறைய இருக்குது, எப்படிதான் இருக்கிறது, நீ பார்க்குற இந்து மக்கள் வாழக்கூடிய இடத்துல முஸ்லீம்கள் வாழுகிறார்கள், வாழணுங்கிற காரணம் என்ன செய்யறான், நம்மளும் இந்த பொங்கல் தீபாவளி ஏதாவது கொண்டாடினாதான் நம்ம வாழ முடியும், இல்லைன்னா நம்ம உயிருக்கு பயம், நம்ம உயிருக்கு பிரச்சனை என்று சமத்துவ பொங்கல் கொண்டாடுறானா இல்லையா. என்ன சமத்துவ பொங்கல், இஸ்லாத்தில் வந்து ஒரு ஒரு சூரியனுக்கு ஒரு சூரியன் கடவுளா, சூரியனுக்கு வந்து இந்த உணவை படைக்க முடியுமா, உணவை தந்தது அல்லாஹ், அந்த அல்லாஹ்வுக்கு படைக்காம அந்த சூரியனுக்கு போய் படைக்கிறார்கள், ஒரு மாட்டுக்கு போய் அதை படிக்கிறார்கள், இதை எப்படி ஒரு முஸ்லீம் சூரியனை கடவுளாக ஒரு முஸ்லீம் எப்படி ஏற்றுக்க முடியும், சமத்துவ பொங்கல் கொண்டாடுறானா இல்லையா, தீபாவளிக்கு வாழ்த்து தெரிவிக்கிறானா இல்லையா, எத்தனை பேர் கடைகளை பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மால் வச்சிருப்போம், அந்த மால்கள் எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா அந்த சாமியினுடைய படத்தை மற்றவர்களால் வழிபடக்கூடிய அந்த சிலுவை அந்த சாமி பாடம் இதையெல்லாம் வியாபாரம் பண்ணுவார்கள். எதுக்கு வியாபாரம் பண்றீங்க, இல்லை நம்மளை ஒதுக்கிடுவாங்க, இல்லைன்னா என்ன செய்வாங்க, முஸ்லீம்ங்கிற முத்திரை கொடுத்துருவாங்க, கடைகளுக்கு கூட பேர் பார்த்தீங்கன்னா முஸ்லீம் பேர் வைக்க மாட்டோம், சில ஏரியாக்கள் நீங்க பாத்தீங்கன்னா கடைகளுக்கு பேர் வச்சா கூட முஸ்லீம் பேர் வைத்து விட்டால் நம்மளை எங்க அழிச்சிருவானோ, இப்படி பயந்து சாப்பிடணும் இல்லையா, இவன் என்னதான் பயந்து செத்தா, நீ கோயம்புத்தூர்ல எல்லாம் பார்த்தமா இல்லையா, முஸ்லீம் கடைகளை குறி வச்சு கரெக்டா நீ என்ன பேரை மாத்திருந்தாலும் சரி அவனுக்கு முஸ்லீம் தெரியாதா, உனக்கு மார்க்கம் தெரியாத, உன் கொள்கை தெரியாதா, குறி வச்சு தாக்கணும் இல்லையா, எதுக்கு இந்த கோலத்தனம், செத்த செத்துட்டு போகணுமே தவிர இந்த மாதிரியான கோலத்தனம் இருக்கக்கூடாது, அதே நேரத்தில் வீரம்ங்கிற பேர்ல போய் அப்பாவியில போய் கொள்றது இருக்கல, அதை இஸ்லாம் எடுத்துக்கல, வீரம்ங்கிற பேர்ல போய் ரயில கொண்டு வைக்கிறது, பஸ்ல கொண்டு வைக்கிறது, பஸ் ஸ்டாண்ட்ல கொண்டு போய் இதை இஸ்லாம் எடுத்துக்கல, அதே நேரத்தில் பயந்து பயந்து சாகணுமா, பயந்து பயந்து இந்த கொள்கைகளை காத்துல விடணுமா, நீ பார்க்குற எத்தனையோ மக்கள் இஸ்லாத்துக்கு வர்றாங்க, இந்த இஸ்லாத்துக்கு வரக்கூடிய மக்களையெல்லாம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா எவ்வளவு எதிர்ப்புகளை சந்திக்கிறாங்க,
அவங்கள எல்லா வகையிலும் ஒதுக்குறாங்க. ஒரு சினிமா நடிகர் இஸ்லாத்துக்கு வருவாரேயானால் அந்த அந்த வட்டத்திலேருந்து ஒதுக்குறான். அவருக்கு உள்ள அந்த அந்த அவர் நடிக்க முடியாது, அப்படியே நடித்தாலும் கூட அவரை ஒரு டேமேஜ் பண்ணுற மாதிரியான வேலைகளை காட்டுகிறார் பண்ணுகிறார்கள். என்ன நீ என்ன வேணாலும் பண்ணு, ஒரு பெரிய பதவியில் உள்ள ஆள் ஒரு ஆள் இஸ்லாத்துக்கு வர்றாரு, பதவி பறிக்கப்படுது, என்ன பண்ணால் எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் சரி, எவ்வளவு வழக்குகள் வந்தாலும் சரி, நான் இஸ்லாத்தை இழக்க மாட்டேன்ட்டு நேற்று இஸ்லாத்துக்கு வந்த ஆள்கள்லாம் இந்த இஸ்லாத்தில் உறுதியாக நிலைத்து நிற்கும் போது பல பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் போது பரம்பரை முஸ்லீம்கள் சொல்லக்கூடிய ஆளுங்க இஸ்லாத்துக்கு பயப்படாம இந்த ஏகத்துவ வரலாற்றை கூட நீ எடுத்துக்கொண்டால் இந்த ஏகத்துவத்தை நம்ம மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணும்போது எவ்வளவு பெரிய ஒரு வீரம் நம்மகிட்ட இருந்தது. அந்த வீரத்தினால தான் அல்லாஹ்வுடைய நாட்டை ஒரு பக்கம் இந்த வீரமும் தான் தௌஹீத் வளர்வதற்கு ஒரு உரமாக இருந்தது. நம்ம எல்லாம் சின்ன சின்ன ஆள்களாக இருந்தோம், எல்லாருமே என்ன ஒவ்வொரு தெருவுலையும் ஒவ்வொரு ஊர்லையும் ஒரு ஆள் ரெண்டு ஆள் இருப்போம். ஜமாத்தெல்லாம் அவங்க கையில் இருந்தது, பள்ளிவாசம் அவங்க கையில் இருந்தது. மறக்கினாங்க, போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணினார்கள், நீ என்ன வேணாலும் பண்ணு, ஊர்னை கஞ்சிய வேண்டாங்க, கல்யாணத்துக்கு பதிவு புத்தகம் தரமாட்டோம்டாங்க, என்னன்னோ மிரட்டி பார்த்தாங்கல்ல. எல்லாத்தையும் அப்படி எதிர்க்கக்கூடிய ஒரு திராணிய ஒரு தெம்ப ஒரு தைரியத்தை அல்லாஹ் கொடுத்தான் பாருங்க. அந்த மாதிரி ஒரு தைரியத்தோட ஒரு வீரத்தோட நீ அடிச்சாலும் நாங்கள் சொல்லத்தான் செய்வோம், அடிக்கலாம் பயப்படுறாள் கிடையாது. நீ போய் போலீஸ் ஸ்டேஷனில் வழக்கு கொடுத்தாலும் அதுக்கு பயப்படுறாள் கிடையாது. நாங்கள் சத்திய இஸ்லாத்தில் இருக்கிறோம், கரெக்டான முறையில் மார்க்கத்தை சொல்கிறோம் என்று நம்ம சொன்னோம் பாருங்க. இன்னைக்கு அல்ல வளர்த்துருக்கிறான் பெரிய ஆச்சரியமாக இருக்குது. நம்ம பார்க்கக்கூடிய நேரத்தில் இந்த கொள்கை எப்படி தான் வளர்ந்துச்சு, ஊர் ஊருக்கு அடித்து வரட்டினாங்க, ஜும்மாவில் நம்மளை பற்றி பேசுகிறாங்க, மீளாது மேடைகள் போட்டுக்கொண்டு நம்மளை பற்றி வந்து அவர்கள் பேசினார்கள், என்னென்னமோ பண்ணி பார்த்து எப்படி வளர்ந்துச்சு இது என்று பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கா இல்லையா. அப்போ வீரமாக இருந்தோமையானால் அது நம்மளை வழக்கத்தான் செய்யும் தவிர ஒரு காலத்தில் நமக்கு அது அறிவை ஏற்படுத்தாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கோலத்தனத்தை பற்றி எச்சரிக்கை பண்ணுகிறார்கள். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஒரு விஷயத்தில் அறிவுறுத்துகிறார்கள். என்ன அறிவுறுத்துறாங்க, இத்தக்குள்ளாக பின்னிசா, ஆண்களுக்கு சொல்கிறாங்க ஆண்களே பெண்கள் விஷயத்தில் அல்லாவே பயந்து கொள்ளுங்கள். உலகமெல்லாம் பொம்பளை பிள்ளைண்டா கொலை செய்கிறான், பொம்பளைண்டா கேட்கறதுக்கு நாதி இல்லை அப்படின்ட்டு பொம்பளை பொம்பளையில் போட்டு அடிக்கலாம். ஒரு மனைவியை கட்டின மனைவியை கல்யாணம் பண்ணிட்டோங்கிற ஒரே காரணத்துக்காக வேண்டி மனைவியை சித்திரவதை பண்ணுறானா இல்லையா, மனைவி மனைவியை வந்து எரிச்சு கொள்றானா இல்லையா, மனைவியை வந்து என்ன செஞ்சாலும் கேட்க ஆள் இல்லைன்னு நினைக்கிறேன் பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க அவர்கள் அல்லாவுடைய ஒரு அமானுதமாக உங்கள்கிட்ட இருக்கிறார்கள், உங்களுக்கு அவங்கள்ட்ட என்ன ரைட்ஸ் இருக்கிறது, அந்த இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுறீங்க பாருங்க, ஒரு சுகத்தை அனுபவிக்கிறீங்கல்ல, அதுதான் உங்கள்ட்ட அவங்களுக்கு உரிமை இருக்க தவிர அடிக்கிறது உதைக்கிறது சித்திரவதை பண்ணுறது கொலை பண்ணுறது இதெல்லாம் உங்களுக்கு அந்த அதிகாரம்லாம் கிடையாது. வேணா விவாகரத்து பண்ணிட்டு போ, வேணா என்ன பண்ணு விவாகரத்து பண்ணு, விவாகரத்து பண்ணுறதுக்கு முன்னாலே அவங்கள்ட்ட ஏதாவது வெளிப்படையான தவறுகள் தெரிகிறதா, படுக்கைகளும் தள்ளி வச்சுப்பாரு, அப்போ அவங்க தன்னுடைய தவறு அவர்கள் உணர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது, லேசாக அடிச்சுப்பாரு, காயம்படாத விதத்தில் அடிக்கிறன்டா என்ன உருட்டுகள் எடுத்து சாத்திடக்கூடாது, காயம்படாத விதத்தில் அடிச்சுப்பாரு, அதுலேயும் சரியாக வரலையா, நாலு பேரை கூட்டு பஞ்சாயத்து பண்ணு, அதுலேயும் சரியாக வரலையே, அதுக்கப்புறம் விவாகரத்து முடிவெடு, எடுத்தங்க எடுத்து தலாக்கு தலாக்குண்டு வெளிநாட்டில் உட்காந்துட்டு நீ பாட்டு தபாலில் அனுப்புகிறேன், மெயிலில் அனுப்புகிறேன், ஸ்கைப்பில் சொல்கிறேன், வாட்ஸ்அப்பில் மெசேஜ், இதெல்லாம் தலாக்கு தலாக்கு சொல்லக்கூடிய மரம் என்ன, பொம்பளைங்கிற கருத்துக்காக வேண்டி துணிஞ்சு எதுவும் செய்ய முடியாதுல, இவன் அடிக்க முடியாதுல, இவனை எதுவும் மறக்க முடியாதுல, இதுக்காக வேண்டி பொம்பளைகளுக்கு எதிரான கொடுமைகள், மனைவி மனைவிக்கு எதிரான கொடுமை கணவன் செய்கிறானா இல்லையா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க இறுதி ஹஜ்ஜில் கூட இதை சொல்றாங்க, இந்த பெண்கள் விஷயத்தில் அல்லாஹ் பயந்துக்கிறங்க, அவர்கள் உங்கள்கிட்ட அமானுதமாக வழங்கப்படுகிறார்கள், அவங்களுக்கு உணவு கொடுக்க வேண்டியது உடை கொடுக்க வேண்டியது உங்களுடைய கடமை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை அந்த நபி தோழர்களுக்கு இதை முஸ்லீம் சமுதாயத்துக்கு இதை அறிவுறுத்துகிறார்கள். மனைவி விஷயத்தில் ஒருத்தனை செய்யணும் அல்லாஹ்வுக்கு போய் நடக்கணும், யாருக்கு அவனுடைய தாய் தகப்பன் பயப்படாவிட்டாலும் கூட அண்ணன் தம்பிக்கு பயப்படாவிட்டாலும் கூட அல்லாஹ் ஒருத்தருக்கான இல்லையா, மனைவிக்கு எதிராக ஏதாவது பண்ணோம்னா அல்லாஹ் விசாரிப்பானா இல்லையா, இந்த பயம் இருக்க வேண்டும். இதை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் எச்சரிக்கையாக சொன்னார்கள். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்க, சில விஷயங்களை எச்சரிக்கை பண்ணுறாங்க. என்னவெல்லாம் எச்சரிக்கை பண்ணுறாங்க, தஜ்ஜாலை பற்றி சொல்கிறார்கள், தஜ்ஜால்னு ஒருத்தன் கேம நிறைய எச்சரிக்கை பண்ணுறாங்க, குலப்பெருமையை பற்றி சொல்கிறார்கள், பிறர் பரம்பரையை குத்தி பேசாதீர்கள் அப்படிங்கிறாங்க, நட்சத்திர இந்தந்த நட்சத்திரங்களால் தான் மழை பெய்கிறது அப்படி நம்பாதீங்க, மூட நம்பிக்கை கூடாது அப்படிங்கிறாங்க, கடன் விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க, கடனுக்கு யார் பொறுப்பேற்றுக் கொள்கிறீர்களோ, இந்த ஆளுக்கு கடன் கொடுங்க நான் இருக்கிறேன் என்று யார் பொறுப்பேற்றுக் கொள்கிறார்களோ, அல்ல ஆரியாத்து மோத்தாத்தும், கடனுக்கு யார் பொறுப்பேற்றுக் கொள்கிறானோ அவன் தான் கடனாளி, அவன் கடனாளி நிறைவேற்றலன்னா இவன் நிறைவேற்றியாக வேண்டும். இப்படியெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய விஷயங்கள் எச்சரிக்கை பண்ணுறாங்க. சின்ன சின்ன விஷயங்கள்லாம் என்று நீங்கள் சாதாரணமாக அமல்கள் நினைக்காதீங்க, நீங்கள் அற்பமாக எந்த அமலும் நினைக்காதீங்க என்று அதை பற்றியெல்லாம் செய்தா வந்து உங்களை அதில் வழிகெடுத்து நாசமாக்கிடுவான். இப்படியெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு கடைசியாக அவங்க சொல்கிறாங்க, ஈயாக்கும் நிறைய அவங்க செய்த நிறைய எச்சரிக்கையில் இது ஒரு எச்சரிக்கை. என்ன எச்சரிக்கை, ஈயாக்கும் முகத சாத்திலும் ஊர், மக்களே
எனக்கு பிறகு நான் உங்ககிட்ட எதை அச்சுறுத்துகிறேன் என்றால், நீங்கள் மார்க்கத்தின் பேரில் புதுசு புதுசாக உண்டாக்காதீங்க. இஸ்லாம்னா நான் எதை சொன்னேன்னு அதான் இஸ்லாம், நான் எதை உங்கள்கிட்ட வேதமாக தந்தேன்னு அதில் உள்ள மட்டும்தான் இஸ்லாம். எதை நான் சொன்னேனோ எதை செய்தேனோ எதுக்கெல்லாம் அங்கீகாரம் வழங்கினேனோ அது மட்டும்தான் இஸ்லாம். எனக்கு பிறகு புதுசு புதுசாக நீங்கள் எதையாவது உண்டாக்குவீர்களே, ஆனால் மார்க்கம்ங்கிற பேரில் குள்ளு முகத சத்தியம் பிதா, நீங்கள் புதுசாக உண்டாக்குற அனைத்தும் அனாச்சாரம். இப்போ குள்ளு பிதாத்தின் லலாலா, எல்லா அனாச்சாரங்கள் வழியேடு. இப்போ குள்ளு தலாலத்தின் பின்னார், எல்லா வழியேடுகளும் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமுதாயத்துக்கு செய்த முக்கியமான ஒரு எச்சரிக்கை என்ன? எனக்கு பிறகு மார்க்கம்ங்கிற பேரில் புதுசாக ஒன்று வந்துடக்கூடாது. என் காலத்தில் என்ன இருந்துச்சோ அதை தாண்டி நீங்களே புதுசாக ஏற்படுத்தாதீங்க, அதெல்லாம் உங்களை நரகத்தில் கொண்டு போய் சேர்த்துரும்னு சொன்னாங்களே இல்லையா. இன்னைக்கு பார்க்குற முஸ்லீம் சமுதாயத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு பின்னாடி எத்தனைய விஷயங்கள் வணக்கம்ங்கிற பேரில் உருவாக்கப்பட்டிருக்கிறது, மார்க்கம்ங்கிற பேரில் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. இந்த மூலது ஓதுறாங்கல்ல, இந்த மூலது ரசூலுல்லா காலத்தில் உள்ளதா? ரசூலுல்லா காலத்தில் ஏதாவது ஒரு மூலது, இன்னைக்கு ஓதக்கூடிய 12 மூலதுகளில் ஏதாவது ஒரு மூலது இருந்ததா? இதை மார்க்கம் அடைச்சு ஓதுறாங்களா இல்லையா? கேட்டால் சலவாத்து தானங்கிறாங்க. சலவாத்தா மூலதுங்கிறது, மூலது வேற சலவாத்து வேற. சலவாத்தில் எப்படி ஓத வேண்டும் என்று ரசூலுல்லா காட்டி தந்தாங்க, அது அத்தையாத்துல நம்ம ஓதக்கூடிய சலவாத்து தான். அல்லாஹும்ம ஸல்லியலா முஹம்மதின் வாலா அலி முஹம்மதின் சொல்கிற பாருங்க, அந்த சலவாத்து மார்க்கத்தில் இருக்கிறது. இந்த மூலது இல்லையில, இது ஒரு பிதத்து புதுசாக உண்டாக்குற வணக்கம் தானே. மீலாது விழா கொண்டாடுகிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய பேரால அவங்களுடைய பிறந்த நாள் என்று மீலாது விழா கொண்டாடுறாங்களே, ரசூலுல்லா கொண்டாடினாங்களா? ரசூலுல்லா ஸல்லம் உங்களுக்காக வேண்டி உயிரை கூட அர்ப்பணிக்க துணிந்த அர்ப்பணித்த நபித்தோழர்கள் மீலாது விழா கொண்டாடினாங்களா? அதே மாதிரி வந்து தர்கா வழிபாடை பார்க்குறோம், அதே மாதிரி வந்து தகடு தாயத்து ஹத்தம் பாத்தியாண்டு ஒரு ஆள் இறந்து போய்விட்டாரே, ஆனால் அவர் பேரில் பாத்தியாக்கள் ஊதப்படுதே, கல்யாணத்தில் பாத்தியாக்கள் ஊதப்படுதே. இதெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இதெல்லாம் இஸ்லாமாக இருந்ததா? இப்போ எதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கையாக இந்த சமுதாயத்திற்கு சொன்னார்களோ அந்த எச்சரிக்கைகளை எல்லாம் முஸ்லீம் சமுதாயம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு தடுத்தார்களோ, விபச்சாரம் பண்ணாதீங்க, திருடாதீங்க, அவதூறு வரப்பாதீங்க என்றெல்லாம் நிறைய இந்த சமுதாயத்துக்கு நிறைய பாவங்களை பற்றி எச்சரிக்கை செய்தார்கள். அவர்கள் எச்சரிக்கை செய்த அந்த பாவங்களிலிருந்து முஸ்லீம் சமுதாயம் விலகி நடக்க வேண்டும் என்று கேட்டு இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாகுர் தவானா அனில் அலஹம்துல்லா ரபில் ஆலமீன். அஸ்ஸலாம் தலம். அன்பிற்குரிய இஸ்லாமிய சௌர சௌரிகளை, அல்லாஹுடைய பேரர்களால் அவன் நம் மீது விதியாக்கியிருக்கிற ஒரு முக்கியமான கடமையை நிறைவேற்றுவதற்காக புனிதமிக்க ஜும்மா தினத்திலே நாம் எல்லாம் பங்கெடுத்துருக்குறோம். இந்த தௌஹீத் பிரச்சாரம் எங்கெல்லாம் வளர்ந்திருக்கிறதோ அந்த இடங்களிலே மாத்திரம் நாம் செய்து கொண்டிருக்காமல், எங்கள் தௌஹீதுடைய வாடையோ சென்றடவில்லையோ அந்த மாதிரியான இடங்களை தேடி போய் ஜமாத்தாருடைய ஆதிக்கம், அடக்குமுறை, அவங்களுடைய அந்த வன்முறை, இதெல்லாம் எங்கே அதிகமாக காட்டு தர்பார் செய்கிறார்களோ அந்த மாதிரியான இடங்கள்ல எல்லாம் கூட நம்ம இந்த தௌஹீதை கொண்டு செல்லக்கூடிய வேலையை பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த அடிப்படையில் பல நாட்களாக இந்த ஆவணம்ங்கிற ஊரில், நம்முடைய மாவட்டத்தை சேர்ந்த ஆவணம்ங்கிற அந்த ஊரில் கடுமையான எதிர்ப்பு, தௌஹீத் பிரச்சாரத்திற்கு கடுமையான எதிர்ப்புகள் அங்கே கிளம்பியது. பல சகோதரர்கள் அடிமுறைகளுக்கு ஆளானார்கள், போய் மருத்துவமனையில் போய் அவங்க கடந்தாங்க. பல பேர் வந்து வழக்கையும் கூட சந்தித்தார்கள், பல அப்பாவிகள் இணைஞ்சாங்க, பொய் வழக்கையும் கூட சந்தித்தார்கள். இன்றைக்கு வரைக்கும் அந்த வழக்குகள்லாம் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலைமையில் அங்கே ஒரு மார்க்கு விளக்கு பொதுக்கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. சகோதரர் அல்தாபி அவர்கள் இதில் கலந்து கொள்ளிருக்கிறார்கள். இந்த நம்ம ஊரில் இருக்கிற ஆண்கள் பெண்கள் அனைவரும் இந்த நிகழ்ச்சியில் போய் என்ன செய்ய நம்ம கலந்து கொள்ள வேண்டும். எல்லாம் மார்க்கத்துக்காக நம்ம செய்யக்கூடிய உதவி, மார்க்கத்தை பின்பற்றாங்க பாருங்கள், அவங்களுக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு உதவி என்ற அடிப்படையில் இந்த மாதிரி இடங்களுக்கு தான் ரசூல் அப்படி தாயிஃபை தேடி போனார்களோ அந்த மாதிரி நம்ம தேடி போய் இந்த தௌஹீத் அந்த மக்கள்கிட்ட சொல்ல வேண்டியிருக்கிறது. அந்த ஊரில் உள்ள மக்களும் தௌஹீதை விளங்க வேண்டுமே, ஆனால் அதற்கு பெரிய அளவில் மக்கள் கூட்டம் திரள வேண்டும் என்று கேட்டு இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாகுர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.